பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். சகரியா 4:7. 1953 முதன்முறையாக ஹிலாரியும் டென்சிங்கும் வெற்றிகரமாக இமயமலையில் ஏறி சிகரத்தை அடைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு மிலோரியும் அவருடைய நண்பர்களும் இமயமலை சிகரத்தை தொட்டுவிட வேண்டும் என்று மலையேறினர். ஆனால் அவர்கள் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அவர்கள் இருவரும் பணியில் புதையுண்டு மறித்து போனார்கள். அவர்கள் விடாமுயற்சி செய்தும் பல பயிற்சிகள் மேற்கொண்டும் தியாகங்கள் பல செய்தும் தங்கள் பணத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையையும் அர்ப்பணித்தும் அது முடியாமல் போனது. அவர்களோடு மலையேறும்படி சென்று தோல்வியடைந்து மீண்டும் லண்டன் திரும்பிய ஒரு குழுவினர் வகுப்பறை ஒன்றில் விரிவுரையாற்றினர். விரிவுரையாற்றியவர் தனக்கு பின்னால் எவரெஸ்ட் சிகரத்தின் மிகப்பெரிய படம் ஒன்றை தொங்கவிட்டிருந்தார். அவர் தன்னுடைய உரையை முடிக்கும் தருவாயில் பின்னாக திரும்பி எவரெஸ்ட் சிகரத்தை காட்டி இவ்விதமாக கூறினார். உன்னை வென்றுவிட வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம், ஆனால் நீ எங்களை வென்றுவிட்டாய். நாங்கள் மீண்டும் முயற்சித்தோம், ஆனால் நீ எங்களை முறியடித்தாய். இருப்பினும் நாங்கள் உன்னை ஒரு நாள் தோற்கடிப்போம். காரணம், உன்னால் இதற்கு மேல் வளர முடியாது, ஆனால் நாங்கள் வளர முடியும் என்று கூறி தன் உரையை நிறைவு செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்திலே நமக்கு மலை போல தெரியும் எந்த பிரச்சனைகளையும் தேவன் நம் காலின் கீழ்தான் வைத்துள்ளார். அந்த பிரச்சனைகள் எப்போதுமே நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். அவைகளின் மீது தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஒரு காலத்தில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவது கடினமாக இருந்தது. ஆனால் 1953 பின்பு மக்கள் அதில் ஏறி உயர்ந்த சிகரத்தை தொட ஆரம்பித்து விட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு மலையாய் தெரியும் பிரச்சனைகளை தேவன் பதராய் மாற்றுவார். ஆகவே நாம் லக்கை நோக்கி நம்பிக்கையோட தொடர வேண்டும். செருபாபேல் பாபிலோனிலிருந்து அநேக யூதர்களோடு முதன்முறையாக எருசலேமுக்கு திரும்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். தீக்கிரையாக்கப்பட்ட எருசலேம் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடவும் அதை கட்டவும் தேவன் செருபாபேலை தமது ஆவியால் நிரப்பி அவரை உற்சாகப்படுத்தி பயன்படுத்தினார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செருபாபேலின் முன்பு நீ சமபூமியாவாய் என்று கூறி தேவன் செருபாபேலை உற்சாகப்படுத்தினார். அதை போலவே தேவாலயம் கட்டும் பணியில் பல பிரச்சனைகள் செருபாபேலுக்கு வந்தது. ஆனால் அவைகளையெல்லாம் தேவன் பதராய் மாற்றினார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பல பிரச்சனைகளை பார்த்து மலை போல இருக்கிறது என்று மலைத்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தமது ஆவியினால் உங்களை நிரப்பும்போது அவை உங்களுக்கு முன்பாக பதராக மாறிப்போகும். மேற்கொள்ள முடியாத பாவ அடிமைத்தனங்கள், வியாதிகள், பெரிய நஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் இவைகளினால் நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவைகளை மேற்கொண்டு நீங்கள் ஜெயமெடுக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையால் நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ள உண்டாக்கப்பட்டவர்கள். God bless you. Have a blessed day.